எல்லாருக்கும் வணக்கம். தற்போது உலகம் உள்ள நிலையை நீங்கள் நல்லா அறிவீங்க. இது ஏறக்குறைய வந்து உலகம் ஒன்று தாங்கிறத வந்து மக்களுக்கு உணர்த்தவோ என்னவோ வந்து வியாதி வந்தால் தான் அந்த உணர்வு வருமோ என்னவோ வந்து இந்த கொரோனா வைரஸ் வந்து உலகம் முழுக்க வந்து ஒரு விதமான பயத்தையும் பாதிப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. முதல்ல வந்து இது வந்து திரைப்படங்களில் இல்லை வந்து கற்பனைகளை வந்து ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு வில்லன் மாதிரி நிஜ வாழ்க்கையில் நம்ம சந்திக்க இதுவரையிலும் நம்ம சந்தித்தும் இல்லை கேட்டு கூட இல்லாத மிகப்பெரிய ஒரு வில்லன் மாதிரி கொரோனா வைரஸ் வந்து உலகத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்கு. இப்போது சைனாவில் நுழையும் போது பக்கத்து நாட்டில் தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் சாதாரணமாக இருந்தோம். அதனுடைய பாதிப்புகள் பற்றி தெரியாமல் வந்து நம்ம நாட்டுக்கு வராதுங்கிற ஒரு தைரியத்தில் இருந்தோம். ஆனால் அது வர்றதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகுமே தவிர வந்தால் வந்து காட்டுத்தீயை விட மிக வேகமாக வந்து பரவக்கூடிய பேராபத்து இருக்குங்கிறத இன்றைக்கி உலகத்தில் குறிப்பாக வந்து இத்தாலி ஈரான் போகிற நாடுகளில் வந்து அதன் பாதிப்பை பார்க்கும்போது நிச்சயமாக வந்து ஒரு பயம் ஏற்படுது. கொரோனா வைரஸ் வந்து நம்ம வீட்டில் வந்து அண்ணன் தம்பி இருமுனா கூட ஒரு பயம் வருது, ஒரு அச்ச உணர்வு ஏற்படுது. ஏன்னா இதுக்கு என்ன காரணம், இதுக்கு வந்து வந்தால் எந்த விதமான எதிர்ப்பு சக்தியை கொடுக்குற இல்லை காப்பாற்றக்கூடிய எந்த விதமான மருந்துகளும் இன்று வரை உலகத்தில் இல்லைங்கிறது வந்து இந்த பயத்துக்கு மிக அதிகமான காரணமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து எல்லா பாதுகாப்பு வசதிகளும் உள்ள அமெரிக்கா போன்ற நாடுகள் கூட வந்து இது வந்து ஒரு தேசிய பேரிடராக அறிவித்து ஏறக்குறைய 3,00,000 கோடி ரூபாய் வந்து இதுக்காக தடுப்பு பணிகளுக்காக ஒதுக்கக்கூடிய மிகப்பெரிய பேராபத்தை ஏற்படுத்தக்கூடிய வியாதியாக கொரோனா வைரஸ் இருக்குது. இப்போ இந்தியாவில் இது வந்து இதனோட பாதிப்புகள் வந்து குறைவாக இருக்குன்னாலும் இது ஆரம்பம் வந்து ஒரு புள்ளியாக தான் ஆரம்பிக்கும். அதற்கு பிறகு இதனோட வீச்சு வந்து 100 மடங்கு இல்லை 1,000 மடங்கு இல்லை 100,000 மடங்கு இது வந்து இதனோட வீச்சு அதிகமாக இருக்குங்கிற ஒரு பயத்தால் ஒரு பாதுகாப்பு உணர்வால் அனைத்து மாநிலங்களும் மத்திய அரசும் இதை தடுக்கிறதுக்குண்டான முயற்சியை தெரிஞ்சும் தெரியாமலும் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஏறக்குறைய வந்து அதை கண்ட்ரோலுக்கு வரக்கூடிய ஒரு நிலையில் இன்றைக்கி வந்து இந்திய அரசும் தமிழ்நாடு அரசும் இருக்குது. மற்ற மாநிலங்களில் இந்தியாவில் கம்பேர் பண்ணும்போது நம்ம மாநிலத்தில் கம்மியாக இருக்காமல் தெரியுது. இப்போ வந்து ஆரம்பத்தில் இது பரவாமலோ இல்லை வந்து இதனோட வீச்சை வந்து கட்டுப்படுத்தினாவோ இது சீக்கிரமாக வந்து இல்லாமல் போயிடும். இது வந்து இதனோட வாழ்நாள் கம்மி தான். ஆனால் அதனோட சங்கிலித்தொடர் வந்து சங்கிலித்தொடர் எங்கேயா ஒரு இடத்துல கட்டானது தான். நம்ம வந்து சாதாரணமாக காட்டுத்தீ ஏற்படும் போது பவுண்டரி லைன்னு சொல்லணும், எல்லைக்கோடு போடுறோம்னு சொல்லணும். நம்ம வந்து நம்ம ஊரில் மேற்கத்திய நாடுகளில் கொஞ்சம் இடத்த விட்டு அடுத்த லைன்லேருந்து கட் பண்ணி கொண்டு வருவாங்க. அது என்னென்னா இருக்கிற காட்டையோ இருக்கிற வீதியோ பாதுகாக்கணும் ஒரு இது தான். அப்போ அதுபோல் வந்து நம்மளது வந்து இன்றைக்கி வந்து இதில் பாதிப்புகள் குறைவாக இருக்குது அப்படிங்கிற நிலையில் இருந்தால் கூட நம்ம வந்து கொஞ்சம் வந்து மூமெண்ட் இல்லாமல் இருக்கிறது நல்லது அப்படிங்கிற ஒரு பயம் வந்து எல்லாருக்கும் ஏற்பட்டிருக்கு. அதனுடைய இதுதான் வந்து இன்றைக்கி வந்து 1-5 வரைக்கும் அரசு வந்து அனைத்து வகையான பள்ளி மாணவர்களுக்கும் விடுமுறைங்கிறது அறிவிச்சிட்ருக்காங்க. மற்றவங்களுக்கு கூட வந்து பள்ளி பெற்றோர்களுக்கு குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புறது கூட ஒரு பயம் வந்திருக்கு. இன்றைக்கி வந்து திரையரங்க உரிமையாளர் கூட இன்றைக்கி கூடியிருக்காங்க. மால்கள்லாம் கூட வந்து க்ளோஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலையில் இருக்குது. அதனால் வந்து இதெல்லாம் இன்றைக்கி இருக்கிற பேக்ரவுண்டில் இப்படி இருக்குது. ஆனால் வந்து திரைப்படத்துறையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இது வரைக்கும் வந்து பெருசாக வந்து பாதுகாப்போ இல்லை வந்து சுகாதார வசதி அதில் இருக்குது. ஒரு லிட்டில்லாக ஒரு சின்னதாக இருக்குது எங்களுக்கு பாதுகாப்பு வசதியோ சுகாதார வசதிகளோ கொஞ்சம் இருக்குது. ஆனால் மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது எங்களுக்கு வந்து சுகாதார தடுப்புகள் வந்து சுகாதார வசதிகள் ரொம்ப கம்மியாக இருக்குது, பாதுகாப்பு வசதிகள் ரொம்ப கம்மி. ஏற்கனவே வந்து இருக்கிற பாதுகாப்பு எங்களுக்கு குறைவாக இருக்குது. இந்த நிலையில் வந்து நாங்கள் வந்து இந்த தொடர்ந்து பணி செய்தால் எங்களுக்கும் திரைப்பட தொழிலாளர்களுக்கும் இவர்கள் மூலமாக வந்து மாநிலத்துக்கும் மிகப்பெரிய ஆபத்து ஏற்படலாங்கிற ஒரு பயம் எங்களுக்கு ஏற்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் அனைத்து இந்திய தயாரிப்பாளர்கள் சங்கமும் அனைத்திந்திய தொழிலாளர்கள் மாமன்றமும் இந்த திரைப்பட அனைத்து வகையான திரைப்பட பணிகளையும் நிறுத்தி வைக்கிறோங்கிறத வந்து ஒரு முடிவு எங்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. நாங்கள் வந்து காலையில் அதை பற்றி யோசித்து நாளையிலிருந்து அந்த படப்பிடிப்பை நிறுத்தலாங்கிற முடிவுக்கு வரும்போது வெளியூர்களையும் வெளி மாவட்டங்களையும் வெளி மாநிலங்கள்லையும் இதனோட படப்பிடிப்பு நடக்கிறதாலையும் சில சின்ன தயாரிப்பாளருக்கு வந்து உடனடியாக நிறுத்தினா பெரிய சிரமங்கள் இருக்குங்கிறதாலையும் 19/3/20 முதல் அதாவது வருகின்ற வியாழக்கிழமை முதல் திரைப்பட தயாரிப்புகள் திரைப்படத்துறை சின்னத்திரை விளம்பரப்படம் போன்ற அனைத்து வகையான படப்பிடிப்புகளையும் திரைப்பட பணிகளையும் நிறுத்தி வைப்பது என்கிற முடிவை எடுத்துள்ளோம்.
அடுத்த 25ஆம் தேதி நாங்கள் வந்து இதை வந்து மறுபரிசீலனை பண்ணுறதுக்காக ஒரு வந்து ஒரு மீட்டிங்கை போட இருக்கிறோம். அப்போ மீட்டிங் 25ஆம் தேதி மீட்டிங் போடும்போது அன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற நிலை, அப்போ வந்து நம்ம கொரோனா வைரஸோட பாதிப்பு, இந்த தன்மைகள்லாம் வந்து விரிவாக ஆராய்ந்து அது எப்போங்கிறத நாங்கள் வந்து 26லேருந்து படப்பிடிப்பு ஆரம்பிக்கலாம், இல்லை வந்து மறு அறிவிப்பு வரை வந்து அதை மூடி வச்சுருக்கலாம். இப்போ நாங்கள் வந்து எந்த விதமான 25 வரைக்குமோ 31 வரைக்குமோ இல்லை April 14 வரைக்குமோ அது மாதிரி ஒரு டெட்லைன் இல்லாமல் மறு அறிவிப்பு வரை நாங்கள் வந்து இந்த திரைப்பட பணிகளை நிறுத்தி வைப்பதுங்கிற முடிவை எடுத்துள்ளோம். அது அவங்களோட விருப்பம், அவங்க உறுப்பினர்கள் அதுதான். நாங்கள் என்னென்னா நாங்கள் 31ஆம் தேதி வரைக்கும் இருக்கலாம், 25ஆம் தேதி வரைக்கும் இருக்கலாம், இல்லை April 14 வரைக்கும் இருக்கலாம். இருபத்தாறாம் தேதி இல்லை, நாங்கள் மறு அறிவிப்பு வரை எங்களுடைய திரைப்பட பணிகள் நிறுத்தி வைக்கிறோம். இன்னைக்கு வந்து 36 திரைப்படங்கள் வந்து பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க, 36 திரைப்படங்கள் பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க, 60 டிவி சீரியல்ஸ், டிவி சம்பந்தமான ஷோக்கள் இது நடந்துகிட்ருக்கு. இது வந்து வெளியே ஷூட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இண்டோரில் ஷூட் பண்ணுறது கூட வந்து எல்லா அந்த அதில் சம்மந்தப்பட்டவங்களுக்கு கூட மறுபடியும் வந்து ஒர்க் பண்ணுறது இதுவாக இருக்கிறதால இண்டோரில் ஷூட் பண்ணுற, ஹோம் ப்ரொடக்ஷன் பண்ணுற எல்லா உதவியான, அதாவது வந்து நாங்கள் நடிகர்கள் கூட வந்து ஒரு வேண்டுகோளை கொடுக்குறோம், உயிர் தான் ரொம்ப முக்கியம், நீங்கள் மற்றவங்க வந்து கம்பல் பண்ணுறாங்க இல்லை வந்து நாங்கள் ரொம்ப சேஃப்டியாக வச்சுருக்கோங்கிற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க, இதெல்லாம் வந்து எந்த விதமான 100% பாதுகாப்புலாம் கிடையாது. இப்போ அதனால் வந்து நடிகர்களுக்கும் சின்னத்திரை நடிகர்களுக்கும் எங்களுடைய வேண்டுகோள் என்னென்னா, வேண்டுகோள் இல்லை இது வந்து எங்களுடைய அறிவிப்பு தான், இது வந்து நிச்சயமாக வந்து எந்த விதமான திரை பணிகள்லையும் அது இண்டோராக இருக்கட்டும் அவுட்டோராக இருக்கட்டும் வெளிமாவும் இதுவாக இருக்கும் அது எந்த விதமான வந்து பணிகளிலும் இப்போ வந்து ஈடுபடக்கூடாதுங்கிறது தான் வந்து தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தின் வேண்டுகோளாகும். தொழிலாளர் இப்போ வந்து ஒரு நாளைக்கு வந்து எங்களுக்கு வந்து 9000 பேர் பணிபுரிகிறாங்க, இந்த 9000 பேர் வந்து வேலைவாய்ப்பு பாதிப்பு. டெய்லியில் இப்போ பாருங்கள் 40 ஒரு நாளைக்கு நீங்கள் கணக்கெடுத்துனா 40 படங்கள் வச்சுங்க, அதில் வந்து ஒரு 100லிருந்து 500 பேர் ஒர்க் பண்ணுவாங்க, அதில் ஒர்க் பண்ணால் வந்து ஒரு 5000 பேர் ஒர்க் பண்ணுறாங்க வச்சுங்க, 5000 பேருக்கு வந்து நீங்கள் 2000 ரூபா ஒரு நாளைக்கு வந்து ஒரு இது அதாவது ஒருத்தர் 10000 இருக்கு ஒரு 1000 அப்படின்னா கூட ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபாய் எங்களுடைய ஊதியம் வந்து பாதிக்கும். அவங்க திரைப்பட தயாரிப்பாளர்கள் அவங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு இருக்கும், இப்போ வெளியே அவுட் டோர் பண்ணிப்பாங்க அவங்க வந்து உடனே திரும்பி வருவாங்க, இப்போ வந்து மிகப்பெரிய செட்டை போட்டிருப்பாங்க அவங்க உடனே திரும்பி வரணும், இங்கேருந்து ஒரு 500 பேர் போயிருப்பாங்க 500 பேர் திரும்பி வரணும், இது வந்து நிச்சயம் வந்து பொருளாதார ரீதியில் தயாரிப்பாளர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தலாம், தொழிலாளருக்கும் ஊதிய இழப்பை ஏற்படுத்தலாம். ஆனால் உயிரிழப்பை தடுக்கணும்னா இது நாங்கள் அரசுகிட்ட தான் வந்து கோரிக்கை வைக்க முடியும், இருந்தால் 4 லட்சம் கொடுத்துட்றீங்க, கொரோனா வைரஸ் இருந்தால் 4 லட்சம் நிவாரணங்கிற மாதிரி நாங்கள் இது பிடிச்சோம். அப்போ கொரோனா வைரஸை தடுக்காமல் முன்னேற்பாடுகள் எங்களுடைய வேலையில் நிறுத்தி அதை தடுக்காமல் உதவி பண்ணுற எங்களுக்கு ஏதோ வந்து ஒரு உதவி பணம் கொடுக்கணுங்கிறது நாங்கள் மாநில அரசுக்கு வைக்கிற வேண்டுகோள். எங்களுக்கு எல்லாருக்கும் வந்து உண்மையாக தினசரி வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டம்தான், ஆனால் அதை விட உயிர் ரொம்ப முக்கியங்கிறதால அவங்க மூலம் அவங்க குடும்பத்தை கூட இது வந்து பாதிப்பு. முன்னாடி வந்து என்ன பெரிய வியாதியாக இருந்தாலும் சம்மந்தப்பட்டவங்க மட்டும்தான் வந்து அதனால் பாதிப்படைவாங்க, ஆனால் இது வந்து அது குறைஞ்சபட்சம் வந்து ஒரு மருந்தாவது இருந்தது, இப்போ மருந்தும் இல்லை, இது மூலம் வந்து இது பரவுறதுங்கிறது வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்துது. பாதுகாப்பு தானே முக்கியம். அவங்க ரகசியமா நடத்துறாங்கன்னா நிச்சயமா வந்து பகிரங்கமா நடத்தக்கூடிய இடத்துக்கு அவங்க வரும்போது நாங்க அவங்களுக்கு ஒத்துழைக்கணும். ரகசியமா நடத்து இது வந்து என்னன்னா உயிர் காக்குற விஷயம்,
உயிர் காக்கிற விஷயம். இது வந்து சம்பள போராட்டமோ இல்லை கோரிக்கைக்கான போராட்டமோ அது மாதிரி எந்த போராட்டமும் இல்லை. நம்ம உயிர் மட்டும் இல்லை, நம்ம நாட்டோட மக்கள் நாட்டு மக்களோட உயிரும் இதில் இருக்குது. நம்ம ஒருத்தருக்கு வர்றதுனால துபாயிலேருந்து ஒருத்தர் வந்தார் வந்து கேரளாவில், அவர் பாட்டு 200 வீட்டுக்கு போயிட்டு வந்தார், 200 பேர் இன்றைக்கி பாதிக்கப்படுறாங்க, 200 குடும்பம் பாதிக்கப்படுது, அவங்க எவ்வளோ பேர் போனாங்களோ அவங்க பாதிக்கப்படுறாங்க. நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள் இதை, இதை இதனுடைய அப்படி இமேஜின் பண்ணி பார்த்தா பயம் வருது எங்களுக்கு. இங்கே வர இந்த ப்ரெஸ் மீட்டே வந்து நம்ம வந்து ஒரு அறிக்கை மாதிரி கொடுத்துட்டு போயிடலாமாங்கிற பயம் கூட வந்து இப்போ அவங்க இருமுனவுடனே எனக்கு வந்து பயம் வருது. சிரிக்கிறப்ப நீங்கள் ஒன்றா நல்லா யோசிச்சு பாருங்கள், சைக்கலாஜிக்கலாக வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்து வந்து அப்போ சும் வீட்லேயோ அது மாதிரி. அதனால் இது வந்து நிச்சயமாக வந்து நான் கடுமையான நடவடிக்கை எடுப்போம். அது வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணி எல்லோரும் கண்டிப்பாக நாங்கள் ஒரு ஒரு 4 கழிச்சு வைக்கலாம் அப்படிங்கிற யோசித்தோம். யோசித்தா சின்னத்திரையில் வந்து என்னென்னா இப்போ வந்து நாளைக்கு ஒர்க்க இன்றைக்கி தான் பண்ணிட்டு இருந்தாங்க, அது வந்து ஒரு முன்ன இதுவாகிடுச்சு. அவங்கள்ட்ட எந்த பேங்கிங் இல்லை, 4 கழிச்சா 4 கழிச்சும் மறுபடியும் இதே பேங்கிங் இல்லாமல் ஒரு சிஸ்டம் தான் இருக்கும். அதனால் அந்த பாதிப்பை நம்ம வந்து ரிட்ரீவ் பண்ண முடியாது. இதுவே நீங்கள் வந்து இது வந்து இதுவே விழிப்புணர்வு ஏற்படுத்தான், நிச்சயமாக நிச்சயமாக பண்ணுவோம், நிச்சயமாக பண்ணுவோம், நிச்சயமாக பண்ணுவோம், நிச்சயமாக பண்ணுவோம். ஏன்னா இன்றைக்கி வந்து இன்றைக்கி நீங்கள் பள்ளிக்கூடம் மூடினாங்க அதெல்லாம் வந்து நீங்களே வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. ஆனால் வந்து திரைப்படம் மூடிட்டாங்க இல்லை இல்லை அதுக்கு அதனோட இது இது என்னவாக இருக்குது. அப்போது திரைப்படத்துறை மூலமாக விழிப்புணர்வு இல்லை மக்களை வந்து முதல்ல போச்சு ஓஹோ இவ்வளோ டேஞ்சரா அப்படிங்கிறது போய் நிச்சயமாக சென்று எங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் கூட திரைப்பட பணிகள்லாம் நிறுத்துகிற அளவுக்கு ஒன்றுமே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பயம் ஜனங்க இருந்தேன்னா ஒன்று தமிழ்நாட்டுக்கு வரல தமிழ்நாட்டுக்கு வரலன்னு இவங்க வந்து கண்ணை மூடிட்டு இருக்காங்க. வந்துடுச்சு தமிழ்நாட்டுக்கு, இதை கில் பண்ணலைன்னா ஒரு மிகப்பெரிய பேராபத்து ஏற்படும். இது சும்மா பயமுறுத்துறதுக்காக இல்லை, நாங்கள் நன்கு உணர்ந்து நீங்கள் தயாரிப்பா சாரி நீங்கள் பத்திரிகையாளர்களாக கூட நீங்கள் ஒரு அப்படி யோசிச்சு பாருங்கள். ஒரே ஒரு ஆள் ஒரே ஒரு நாளில் 200 குடும்பத்துக்கு போயிட்டு வந்து ஏமன்லேருந்து துபாயிலேருந்து அவர் வராரு வந்து கேரளாவில், அவர் 200 குடும்பத்துக்கு போயிட்டு வராரு, 200 பேருக்கு பாதிப்பு. அந்த 200 குடும்பத்தில் இருக்கிற 5 பேர் ஒரு ஆள் வச்சுங்க, 1000 பேர், அந்த 1000 பேர் எவ்வளோ பேர் பார்ப்பாங்க? ஒரு ஆளால் ஒரு நாளைக்கு 1000 பேருக்கு பாதிப்பு ஏற்படுத்த முடியும்னா 1000 பேர் அடுத்த நாளில் எவ்வளோ பேர் பாதிப்பு ஏற்படுத்த முடியும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். 10 லட்சம் பேர் ஆயிடுறாங்க. இது வந்து அந்த 10 லட்சம் பேர் மறுநாளே வந்து 1 கோடி பேருக்கு ஏற்படுத்த முடியும். அது வந்து இந்த கணக்கு போட்டிங்கன்னா வந்து இந்தியாவே 5 நாளில் 10 நாளில் கூட வந்து சேர்ந்துடும். கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லி வந்து இப்போ சுகாதாரமாக நீங்கள் சுகாதார குறைவான இதில் பணிபுரியாதீங்க, இது போன்ற விஷயங்கள் வந்தால் நீங்கள் உடனே அது வந்து அரசு கொண்டு வந்துடுங்க. நீங்கள் நீங்களே வீட்டிலேருந்து அது மருத்துவமனை பார்க்கலாம் நினைக்காதீங்க. வெளியே தெரியறது மூலமாக உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பு இருக்காது. ஆனால் சொல்லலைன்னா மற்ற எல்லாருக்கும் உங்கள் குடும்பத்தை உட்பட அனைவருக்கும் பாதிப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. நாங்கள் அது வந்து ஏற்கனவே இங்கே அரசு வந்து சம்மந்தப்பட்ட துறை அதிகாரிகள் அனுப்பிச்சு இன்றைக்கி வந்து இங்கே எங்களுக்கு வச்சு ஒரு மீட்டிங் போட்டாங்க. இன்றைக்கி இருந்த மீட்டிங் என்னைக்கு போட்டாங்க? ஒரு போன வெள்ளிக்கிழமை வந்து அரசு துறையில் வியாழன் மாலை வந்து மிகப்பெரிய ஒரு மீட்டிங், எல்லா மன்ற சங்கத்தை சேர்ந்தவங்களை வச்சுட்டு இஎஸ்ஐலேருந்து அதிகாரிகள் வந்தாங்க, டாக்டர்ஸ் வந்தாங்க. அவங்க வந்து எங்களுக்கு அப்போவே அப்போ தான் நாங்கள் சொல்லும்போது இன்னும் வரல தமிழ்நாட்டுக்கு நினச்ச எங்கள் சங்கத்தை சேர்ந்த மற்ற சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகளுக்கு சம்மந்தப்பட்ட துறை அதிகாரிகளும் மருத்துவர்களும் சொல்லும்போது தான் எங்களுக்கு அந்த பயமே தெரிய ஆரம்பிச்சு. அதனால் இந்த 3 நாளாக யோசித்தோம். நேற்று வந்து எங்களுக்கு ஐஃபெக்லேருந்து எங்களுக்கு வந்து இது வந்தது, அறிவிப்பு வந்தது. அதனால் இன்றைக்கி பண்ணலாமா வேணாமான்னு வந்து யோசிச்சுட்டு இருந்தோம். இருந்தாலும் இதனோட ஆபத்து இருக்குங்கிறது தெரிஞ்சோம். மற்றவங்களோட ரெக்வஸ்ட் இதெல்லாம் சரி பிரீத்திங் டைம் ஒரு 2 டேஸ் கொடுப்பங்கிறதால 19லேருந்து இந்த முடிவு எடுக்கிறது முடியும். வந்துடுச்சுன்னா அதனுடைய வேகம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்காக தான் வர்றதுக்கு முன்னாடி இது நாங்கள் வந்து அரசுக்கு ஒரு வேண்டுகோள் எடுத்திருக்கோம். ஸ்க்ரீன் பண்ணாமல் யாரும் வந்து இந்த நாட்டுக்குள்ளே இந்த மாநிலத்துக்குள்ளே உள்ளே விடாதீங்க. எப்படி வந்து சைனா தன்னுடைய சொந்த நாட்டு மக்களையே வந்து ஒரு இது வந்து எல்லை க்ளோஸ் பண்ணுறான், ஒரு வுகான்கிற ஒரு நகரத்தையே வந்து க்ளோஸ் பண்ணுறானோ, அவங்களோட பாதிக்கப்பட்டப்ப 1 கோடி பேர் உள்ளே இருக்கான், 1 கோடி பேர் என்ன ஆனாலும் பரவாயில்ல, மற்ற 125 பேர் கோடியை பாதுகாக்கணுங்கிற ஒரு முடிவு, ஒரு தன் தேசத்து மக்களையே 1 கோடி பேரில் வந்து அன்றைக்கி வந்து ஒரு 10,000 பேருக்கு தான் பாதிப்பு இருக்குது, ஆனால் 1 கோடி பேரை அந்த பவுண்டரியை க்ளோஸ் பண்ணுறாங்க. இதனால் மற்ற 125 கோடி மக்கள் பாதுகாக்கப்படணும்னு நினைக்கிறாங்க. அப்போ அதுபோல் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, மற்ற மாநிலத்தில் நீங்கள் வரும்போது
ஸ்கேனிங் ஸ்க்ரீனிங் இல்லாமல் அவங்களை வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே அலோவ் பண்ணக்கூடாது. இப்போ வாகன போக்குவரத்து, விமான போக்குவரத்து, ரயில் போக்குவரத்து உட்பட அனைத்து பயணிகளும் அவங்களுக்கு வந்து சிரமங்கள் ஏற்பட்டாலும் இதை வந்து ஒரு ஆளால் 1000 பேர், 1000 பேரால் 10,000 பேர், 10,000 பேர் 100,000 பேருங்கிறதால தயவு செய்து சிரமங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, அதனால் மக்கள் வந்து சில நேரங்களில் கோவிச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, உயிரிழப்புகள் மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்துறதுங்கிறதால நாங்கள் எங்கள் இப்போ எனக்கு என்ன பயம்னா இப்போ இல்லை, இப்போ இல்லாத போது என்ன ஆகுது, மற்ற மாநிலங்கள்லேருந்து இங்கே ஃபோன் பண்ணுறாங்க நாங்கள் வந்து தமிழ்நாட்டை வச்சு படப்பிடிப்பு வச்சுக்கலாமான்னு. இதான் வந்து வசதி இப்போ நார்மலாக இருக்கும்போது தமிழ்நாடு யாரும் கண்ணுக்கு தெரியல, இன்றைக்கி வந்து இங்கேருந்து வெளியே தெலுங்கு படம் ஹிந்தி படம்லாம் வந்து நீங்கள் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல இல்லையா, எப்படியா வேலை நடக்கணும். அப்போ நாங்கள் இங்கேருந்து ஒர்க் பண்ணலாம் போது அவங்கள வந்து ஒர்க் பண்ண அலோவ் பண்ண பிறகு அவங்கள ஸ்க்ரீன் பண்ணணும், அவங்க மூலமாக வரலாம். இது எல்லாம் வந்து ஒரு மனசில் வச்சு, இது எல்லாம் கணக்கில் வச்சு தான் நாங்கள் முடிவோம். தேசத்தின் பாதுகாப்பு கருதி, தமிழ் மாநிலத்தின் பாதுகாப்பு கருதி, இந்திய தேசத்தின் பாதுகாப்பு கருதி, எங்களுக்கு சிரமங்கள் ஏற்பட்டாலும் நஷ்டங்கள் ஏற்பட்டாலும் பரவாயில்லை என்று நாங்கள் இந்த கடினமான முடிவை ஏற்படுத்தி 19ஆம் தேதி முதல் சொல்லுங்க, தேதி சொல்லுங்க. அதாவது 19/3/20 முதல் திரைப்படத்தில் சின்னத்திரையில் அனைத்து பிரிவு பணிகளும் நிறுத்தப்படும். நீங்கள் கூட இனிமேல் வந்து மீடியா வந்து வெளியே இல்லாமல் வந்து அறிக்கையை அனுப்புங்க, இல்லை வந்து வீடியோ பைட்ஸ் அனுப்புங்க. செய்தி கவரேஜ் ஓகே, எல்லாம் வீடியோ பைட்ஸை ஃபோனில் அனுப்பிச்சிருங்க. இல்லை இல்லை, செய்தி செய்தி உங்களுக்கு எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ எல்லாம் கவரேஜ் பண்ணி இதில் வந்து என்னென்னா ஒரு இன்னொரு என்னென்னா இதில் வந்து ஏதோ அடங்காத ஒரு பிரிவு இருக்கும். எப்போ சின்னத்தறி தான் சொன்னாங்க, ஆர்ட் ஃபிலிம் தான் சொன்னாங்க, ஃபிலிம் ஷூட்டிங் தான் சொன்னாங்க, டாக்குமெண்ட்ரி சொல்ல டாக்குமெண்ட்ரி சொல்லலை, வெப்சீரிஸ் சொல்லலை, இது மாதிரி வந்து அந்த சந்துக்குள்ளே வந்து ஒளிஞ்சு விளையாடுற விளையாட்டுலாம் இல்லாமல் அனைத்து வகையான பணிகளும் நிறுத்தி வைக்கப்படும் மறு அறிவிப்பு வரை. நன்றி.